தேவையில்லாமல் பொதுமக்கள் வந்து பீதியடைய அச்சமடைய தேவையில்லை. வெயில் படக்கூடிய இடத்துல அந்த கிருமி வந்து உயிர் வாழக்கூடிய கால அளவு வந்து குறையும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபோலா வைரஸ் மாதிரி மிக கொடிய ஒரு வைரஸ் கிடையாது. அதனால் கோழிக்கறி சாப்பிட்டா கொரோனா வந்துடும், மட்டன் சாப்பிட்டா கொரோனா வந்துடும் அப்படின்லாம் வந்து ஒரு வதந்தியை பரப்புவது மிக மிக தவறு. கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு நடவடிக்கைகள் சீன நாட்டில் வூஹான் நகரத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே மத்திய அரசுடைய வழிகாட்டுதல்கள் இந்த கைட்லைன்ஸோட எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் மாநில அரசுகள் வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து இந்தியாவில் நுழைவதை தடுப்பதற்கான வழிமுறைகளை வந்து தீவிரமாக வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதில் குறிப்பாக வந்து தமிழகத்தில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வந்து ஆரம்பத்திலிருந்தே அந்த ஜனவரி மாதத்துலேருந்தே நம்ம வந்து அந்த நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கோம். ஏர்போர்ட்ஸ் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த நான்கு இன்டர்நேஷ்னல் சர்வதேச விமான நிலையங்கள்லேயும் வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் வெளிநாட்டுலேருந்து சைனா ட்ராவல் ஹிஸ்ட்ரியோடு வரவங்களுடைய ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு காய்ச்சல் இருக்கா தெர்மல் ஸ்கேனர் வச்சுட்டு அவங்கள்ட்ட ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதில் அவங்களுக்கு உண்டான அவங்களுடைய அட்ரஸ்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணிவிட்டு 28 days வந்து அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்கள நம்ம ஹோம் குவாரண்டைனில் ஃபாலோ பண்ணுறோம். யாருக்காவது வந்து ஒரு காய்ச்சல் அல்லது ஒரு இருமல் இருந்ததுன்னா அவங்க மருத்துவமனையில் ஐசோலேஷன் ரூம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நாங்கள் வந்து தனியாக அவங்களுக்கு ரூம்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் வச்சு அப்சர்வேஷன் பண்ணுறோம். ஸோ லெபார்ட்ரி ப்ரோட்டோகால்ஸ் படி அவங்க சாம்பிள் எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா நம்ம சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நடவடிக்கைகளை தவிர்த்து அது உடனடியாக அதுக்குண்டான சிகிச்சையை கண்டறிவதற்கு ஆய்வக வசதி கிங் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு இருக்குது. அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு உண்டான வசதிகள் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்து இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும், ஏன்னா ஒரு 20%க்கு ஒரு 10-20% வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக இருமல் மூலமாக தும்மல் மூலமாகவும் அந்த காற்றின் மூலமாக அந்த மூச்சு திவலைகள் எதிரில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பை வந்து உண்டாக்குது, தொற்று உண்டாக்கின்றது. அதே சமயத்தில் ஒரு 80-90% வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கைகள் மூச்சு திவாலைகள் நம்ம கையில் படுது, நம்ம வந்து மற்ற சர்ஃபேசஸ் வந்து தொடுறோம், ஆட்டோவில் போகிறோம், அந்த கம்பியை தொடுறோம், சீட்டை தொடுறோம், சேரில் உட்காடுறோம், ஆர்ம்ஸை வந்து ஆர்ம் ரெஸ்ட் கை வைக்கிற இடங்களை தொடுறோம், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் லிஃப்ட்டில் ஏறும்போது நம்ம அந்த சுவிட்சை தொடுறோம், பஸ்ஸில் ஏறும்போது அந்த கம்பியை பிடிக்கிறோம், இந்த மாதிரி பல்வேறு இடங்களை மனிதர்கள் அந்த சளி இருக்கக்கூடிய சளி காய்ச்சல் இருமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த கிருமிகள் படிந்த கைகளில் தொடும் பொழுது அந்த இடத்துல இந்த கிருமிகள் வந்து பரவுது. இவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்து அந்த அதே இடங்களை தொடும் பொழுது அவர் கைகளிலும் அந்த கிருமி தொற்று ஏற்பட்டு நம்ம முகத்தை துடைக்கும் பொழுது கண்களை தேய்க்கும் பொழுது இந்த கிருமி வந்து அவங்களுக்கு நுழைந்து விடுகின்றது. அதனால் பள்ளி கல்வித்துறை கல்லூரி கல்வித்துறை மூலமாக அங்கன்வாடி மையங்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்லூரி இங்கெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் கை கழுவுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, நல்லா தேய்த்து கை கழுவணும், சோப் போட்டு ரன்னிங் வாட்டரில் கை கழுவணுங்கிறத நாங்கள் தொடர்ந்து வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திகிட்ருக்கோம். இதையும் தவிர்த்து தேவையில்லாத வெளிநாடுகளுக்கு வந்துட்டு போகிற பயணம் மேற்கொள்ளுதல், 3 வயதுக்கு குறைவாக உள்ள குழந்தைகள், அதையே 3 வயதுனால் அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த 3 வயதுக்கு குறைவான குழந்தைகள் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத குழந்தைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு கூட நம்ம தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து ஷாப்பிங் மால் சினிமா தியேட்டர்லாம் வராங்க, அதையெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். அதேபோல் வயதானவர்கள் ஒரு 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேவையில்லாமல் பொது இடங்களுக்கு க்ரௌடட் லொக்கேஷன்ஸுக்கு போகிறத வந்து நம்ம தவிர்க்கலாம். இதை தவிர்த்து ஏற்கனவே உடலில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்க, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அல்லது வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அவங்க வந்து தங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஹைப்பர் டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு பிளட் ப்ரெஷர் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இன்றைக்கி வந்து இறந்தவர்களை வந்து நம்ம பார்க்கும் பொழுது
பெரும்பாலான பேர் வந்து இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் கோமார்பிட் கண்டிஷன் இருக்கிறவங்க தான் இறந்துருக்காங்க. சீனாவில் பாதிக்கப்பட்ட பேர் 100 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் வந்து இறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவுட் சைடு சீனாவில் பாதிக்கப்பட்டவங்களில் வந்து பார்த்திங்கன்னா 0.2%. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபோலா வைரஸ் மாதிரி மிக கொடிய ஒரு வைரஸ் கிடையாது. சார்ஸ்கோவியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% மேலே அந்த டெத்து ஏற்பட்டது. மெர்ஸ்கோவிலையும் ஒரு 10% அளவிற்கு அந்த டெத்து ஏற்பட்டது. ஆனால் கொரோனா வைரஸ் COVID-19 சொல்லக்கூடிய இந்த வைரஸில் வந்து பார்த்திங்கன்னா டெத்து வந்து 2% இன்சைடு சைனா, அவுட் சைடு சைனா 0.2%. அதனால் என்ன கருத்து நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னா, தேவையில்லாமல் பொதுமக்கள் வந்து பீதியடைய அச்சமடைய தேவையில்லை. அதே சமயத்தில் பொதுமக்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஒரு எந்த வகையான ஒரு உடல்நிலை, ஒரு இருமல், சளி, காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் டிலே பண்ணாமல் ஒரு மெடிக்கல் கன்சல்டேஷன், ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதையும் தாண்டி சந்தேகம் இருக்கக்கூடிய பொதுமக்கள், நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோல் ரூம் வந்து 24 hours கண்ட்ரோல் ரூம் வந்துட்டு வச்சுருக்கோம். 104 கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணலாம், ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணலாம். அது இல்லாமல் பொது சுகாதாரத்துறை அலுவலகத்தில் 24 hours வந்து 4 லேண்ட்லைன் 2 மொபைல் லைன் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம் செயல்படுது. இதுலேயும் காண்டாக்ட் பண்ணலாம். தற்பொழுது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சீனா மட்டும் சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாடுகள் வந்து நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கோம். ஜப்பான், ஈரான், சவுத் கொரியா, இத்தாலி. ஸோ இந்த 5 நாடுகள், சீனாவை தவிர்த்து 4 நாடுகள், இந்த 5 நாடுகளில் போகிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ வந்த இந்த 5 நாடுகளிலிருந்து ரிட்டர்ன் வந்தாங்கன்னா 28 days வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோம் குவாரண்டைனில் வைக்கணுங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி இருக்கிறதுனால வெளிநாடுலேருந்து வரக்கூடிய எந்த நாடு பேசஞ்சர்ஸாக இருந்தாலும் அவங்கள நாம் வந்து ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறோம், சிம்டம்ஸ் இருந்தால் ஹாஸ்பிட்டலில் வச்சு கண்காணிக்கிறோம். இந்த 5 நாடுகளிலிருந்து வரவங்களை சிம்டம்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் 28 days வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம கண்காணிக்கிறோம். இந்த நோயானது 14 days வரைக்கும் இன்குபேஷன் பீரியட் இருக்குது. ஸோ இந்த நோய் வந்து அந்த மனிதர்கள் வந்து ரயில் மூலமாக வராங்களா இல்லை வந்து எந்த வகையான வாகனத்தில் வராங்கங்கிறத பொறுத்து இல்லை. ஏன்னா இந்த வைரஸ் வந்து அவங்களுடைய உடல்லையே வந்துட்டு இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது வந்து என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, எந்த ஊருக்கு போனாலும் போகலனாலும் அடிக்கடி வந்து கை கழுவுற பழக்கத்தையும், நம்ம இருமல் தும்மலப்போ ஒரு எச்சரிக்கையாக ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன், காஃப் எட்டிக்குட்டி, ஸ்னீசிங் எட்டிக்குட்டி, அதை வந்து நம்ம கடைப்பிடித்தோம்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. நாங்கள் ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ரயில்வே அத்தாரிட்டிஸ்கிட்ட சொல்லியிருக்கோம். பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் நெக்ஸ்ட் டே போகிறதுக்கு முன்னாடி பஸ் எல்லாம் டீகண்டாமினேட் பண்ண சொல்லிக்கிறோம், வாஷ் பண்ண சொல்லிக்கிறோம். ஸோ ஆட்டோ டிரைவர்ஸு, நம்மளுடைய கால் டாக்ஸி டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நேரடியாக வந்து இதை வந்து கண்காணிக்கிறாங்க. ஆனரபிள் ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் செக்ரட்டரி லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மூலம் டெய்லி வந்துட்டு நாங்கள் வந்து இந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்குறோங்கிறத நாங்கள் தொடர்ந்து வந்து கண்காணிச்சிட்ருக்குறோம். அதில் இந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆலோசனை சொல்ல முற்படுவார்கள். தன்னுடைய பெயர் வந்து பிரபலமாக வேண்டும், ஸோ 4 பேர் வந்து இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து அவங்க வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து தவறான தகவல்களை வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையா இருக்குது. ஆனால் அரசு வந்து தொடர்ந்து மீடியா புல்லட்டின், அரசு தொடர்ந்து வந்து பிரிண்ட் மீடியா, விசுவல் மீடியாலாம், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறையில் வந்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டுருக்கனாலையும் பள்ளிகள் கல்லூரிகள் மூலமாக ஸோ இந்த மாதிரியான செய்திகள் வந்து பெரிய அளவில் வந்து எடுபடலை. இருந்தாலும் கூட நம்ம அந்த மாதிரியான செய்திகள் வாட்ஸ்அப்பில் வந்து வரக்கூடிய மெசேஜஸ் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் ஃபார்வேர்ட் பண்ணுறது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து ஒரு 1930s 20s 30sல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிறது பன்றியிலேருந்து மெக்சிகோ நாட்டில் வந்து H1N1 வந்துட்டு அது வந்துச்சு.
அதுக்கப்புறம் ஒன்ஸ் பன்றியிலேருந்து மனுஷனுக்கு ஜம்ப் ஆனதுக்கப்புறம் அது வந்து மனுஷன் ஒரு மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதரிடம் பரவுகின்றது. பன்றிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இன்றும் கூட நம்ம அந்த நோயை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் அப்படின்னு அழைக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வந்தது, வூஹானில் வந்து அனிமல்ஸ்லேருந்து வந்தது, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு யூகம். அந்த யூகம் வந்து உலக சுகாதார நிறுவனமும் அதுதான் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அனிமல்ஸ்லேருந்து இது ஜம்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, இன்றைய நிலையில் அது வந்து எப்படி பண்ணிக்கும் இன்றைக்கி ஸ்வைன் ஃப்ளூக்கு சம்மந்தம் இல்லையோ, அது மாதிரி இன்றைக்கி அனிமல்ஸுக்கும் இந்த கொரோனா வைரஸ் ஒருத்தர்ந்து இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது அங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு. வூஹான் நகரத்தில் ஹியூமன்ஸுக்கு வந்து அனிமல்ஸ்லேருந்து ஜம்ப் ஆகி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அது ஒரு மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதருக்கு இருமல் தும்மல் மூலமாகவும் கைகள் மூலமாகவும் தான் பரவுது. அதனால் கோழிக்கறி சாப்பிட்டா கொரோனா வந்துடும், மட்டன் சாப்பிட்டா கொரோனா வந்துடும் அப்படின்லாம் வந்து ஒரு வதந்தியை பரப்புவது மிக மிக தவறு. இது ஒரு அளவுக்கு அதிகமாக பொதுமக்களை வந்து பாதிக்கக்கூடிய அளவில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதனால இதை இந்த வதந்திகள்லாம் எடுபடலை. தேவைப்பட்டால் அரசு வந்து சைபர் கிரைம் மூலமாக நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். பரிசோதனை செய்யக்கூடிய வசதி, அந்த லெபரட்டரி சாம்பிள்ஸ் ஃபார் கொரோனா வைரஸ் செய்யக்கூடிய வசதி கிங் இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஆனால் எந்த மருத்துவமனையிலேருந்து எங்கேருந்து வேணாலும் அந்த பேஷண்ட்டை அல்லது சஸ்பெக்டட் பேசஞ்சர்கிட்ட சாம்பிள் எடுத்து அதை பயோசேஃப்டி மெத்தடில் பேக் பண்ணி அதை கிங் வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியாவில் வச்சு கிங் இன்ஸ்டியூட்டுக்கோ அல்லது பூனாவுக்கோ கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய வசதி எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேப் இங்கே இருக்கிறதுனால சென்னையில் மட்டும்தான் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு கருத்து. ரெண்டாவது, லேப் எல்லா ஊர்லேயும் வைக்கக்கூடாதுங்க. இது அபாயகரமான கிருமிகள். அபாயகரமான கிருமிகளை வந்து நம்ம எல்லா ஊர்லேயும் வந்து நம்ம வைக்கிறதுங்கிறது அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு சேஃபான ஒரு முறை கிடையாதுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தா அரசு மருத்துவமனைகளுக்கு நாட வேண்டும், கண்ட்ரோல் ரூமில் வந்து ஹெல்ப் லைனில் கேட்கணும் அப்படின் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் தனியார் மருத்துவமனைகள், பெரிய தனியார் மருத்துவமனைகள், தனியார் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைகள், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்களில் ஐசோலேஷன் ரூம்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கு சொல்லியிருக்கோம். ஸோ தனியார் மருத்துவமனைகளை முழு அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் வந்துட்டு வரலை. ஸோ நாங்கள் வந்து தொடர்ந்து தனியார் மருத்துவர்களுக்கும் அரசு மருத்துவர்களுக்கும் இது வந்து ஒரு புது வகையான ஒரு வியாதி. ஏற்கனவே வந்து ஒரு கொரோனா வைரஸ் சார்ஸ்கோவி மெர்ஸ்கோவி எல்லாம் இருந்தால் கூட ஒரு காமன் கோல்டு வரக்கூடிய ஒரு நான்கு வகையான வைரஸ் வந்து கொரோனா வைரஸ் இருந்தாலும் கூட இது டிசம்பர் 2019 ஆண்டு வந்து ஒரு புது வகையான கொரோனா வைரஸிலே ஒரு புதுமையான ஒரு வைரஸ். அதனால தான் ஆரம்பத்தில் வந்து அது நாவல் கொரோனா வைரஸ்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து COVID-19 அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வைரஸ் தொடர்பான அனைத்து வகையான சந்தேகங்கள், கேஸை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி டயக்னோஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும், இதெல்லாமே நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எந்த விதமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து எடுத்திருக்கு. அதாவது இதில் வந்து வெயில் இருந்ததுன்னா வெயில் படக்கூடிய இடத்துல அந்த கிருமி வந்து உயிர் வாழக்கூடிய கால அளவு வந்து குறையும். அதே போல் நேச்சுரல் வெண்டிலேஷன், இயற்கையான ஒரு வெண்டிலேஷன், ஒரு வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த கால அளவு குறையும். கூலான இடங்கள், ஒரு ஏர் கண்டிஷன் பிளேஸில் அந்த கிருமி வந்து ஒரு தும்முன கிருமி, இருமலில் வந்த கிருமி உயிர் வாழக்கூடிய கால அளவு வந்து அதிகமாகும். அந்த மாதிரியான ஒரு இது வந்து ஒரு இயற்கையான ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. அதே நேரத்தில் வெயில் நாடு இருக்குது, வெயில் நாடாக நம்ம இருக்கோம், வெயில் அடிக்கிற காலகட்டத்தில் இருக்கோம், அதனால் இந்த கிருமி வந்து பரவவே பரவாது அப்படிங்கிறது வந்து ஒரு கவனக்குறைவாக வந்து நம்ம இருக்கவே முடியாது. இப்போ வெயில் காலத்துலேயும் சளி பிடிக்குதே. நீங்கள் கொரோனா வைரஸ் காமன் கோல்டு வந்து நாலு வகையான காமன் கோல்டு இருக்குது. மொத்தம் 200 மேற்பட்ட வைரஸ் வந்து காமன் கோல்டு வந்து சாதாரண சளி காய்ச்சல் வந்து உண்டாக்குது. அதில் நாலு வந்து கொரோனா வைரஸ்ஸு. அந்த சளி வந்து இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து காமன் கோல்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் வந்து எந்த வகையான கோல்டும் வராமல் இருக்கணும். ஸோ அதனால்
வெயில் வந்து உதவியாக இருக்கும். இயற்கையான வென்டிலேஷன், ஜன்னல் திறந்திருக்கு, நல்ல காற்றோட்டமாக இருக்குது, நல்ல வெளிச்சம் படக்கூடிய இடமா இருக்குது அப்படிங்கும் பொழுது அதுவும் உதவியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதை மட்டுமே நம்ம நம்பி கவனக்குறைவாக இருந்திருக்கூடாது. மாஸ்க் வந்து யாருக்கு தேவை? மாஸ்க் வந்து ஒரு சளி இருமல் இருக்குது, அவர் வீட்டில் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் போட்டுக்கலாம். N95 மாஸ்க்குங்கிறது கடுமையான வைரஸ் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, இவருக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்குது, இவருக்கு வந்து சார்ஸ்கோவி இருக்கலாம், மெர்ஸ்கோவி இருக்கலாம், அந்த கடுமையான வைரஸ் எந்த வைரஸஸ்க்கு நம்ம N95 மாஸ்க் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அது டாக்டர்ஸு நர்ஸஸ்ஸு சஸ்பெக்டாக பண்ணக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணமே தவிர, எல்லோரும் எனக்கு வந்து N95 மாஸ்க் கிடைக்கல, எனக்கு இந்த மாஸ்க் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பிள் லேயர் மாஸ்க்கை விட ஒரு நல்ல திக்கான ஒரு கைக்குட்டை, ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்படி வச்சுட்டு தும்முனாலே இருமல் அந்த மூச்சு திவாலைகள் வந்து மற்றவர்களுக்கு பரவுறதை வந்து நம்ம தடுக்கலாம். முகமூடி போட்டுக்கிட்டே கையை வந்து தொட்டுட்டு கண்ணை துடைக்கிறாங்க. முகமூடி வந்து எது வரைக்கும் நம்ம போடுறோம்? மூக்கு வரைக்கும் போடுறோம். கையை கழுவாமல் நீங்கள் கண்ணை தேய்ச்சா என்னாகும்? நிச்சயமாக வந்துட்டு வியாதி பரவும். ஸோ அதனால் இந்த முகமூடிங்கிறது எந்த சந்தர்ப்பத்தில் யார் யூஸ் பண்ணணும்னு சில நெறிமுறைகள் வந்துட்டு இருக்குது. கை கழுவுதல், கை கழுவுதல் அதுதான் மிக மிக முக்கியமான தடுப்பு வழி. இதுலேயும் சில வதந்திகள் வந்துட்டு இருக்குது. என்ன வதந்திகள் இருக்குது? ட்ரிப்பிள் லேயர் மாஸ்க், N95 மாஸ்க்கெல்லாம் பதுக்கி வச்சுட்டு அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்ட்டுலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு தகவல்கள் வருது. அரசு ட்ரக் கண்ட்ரோலர் மூலமாக இது மாதிரி வந்து எடுக்கிறவங்க மேலே சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசு உத்தரவிட்டிருக்கின்றது.